இந்த நாள் என்னுடைய செய்தியின் தலைப்பு டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை. அதாக்க நாம் தியானிக்க போகிறது திருப்பு முனை. 150 சங்கீதங்கள் உண்டு, 150 சங்கீதங்கள். 150 சங்கீதங்களில் 148 சங்கீதங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் பாடப்பட்ட சங்கீதங்கள். அதாவது நாம் கானான் தேசம் அப்படின்னு சொல்லுகிற வாக்குத்தத்த தேசத்தில் பாடப்பட்ட சங்கீதங்கள் 148 எண்ணம். 2 சங்கீதங்கள் வெளிநாட்டில் பாடப்பட்டவைகள். வெளிநாட்டில் அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்துக்கு வெளியே பாடப்பட்ட சங்கீதங்கள் 2 சங்கீதங்கள். அந்த சங்கீதங்கள் எதெல்லாம் அப்படின்னா 126 சங்கீதமும் 137 சங்கீதமும். இந்த 2 சங்கீதங்கள் வாக்குத்தத்த தேசத்திற்கு வெளியே பாடப்பட்ட சங்கீதங்கள். இந்த சங்கீதங்கள் எங்கே பாடப்பட்டது அப்படின்னு நீங்கள் அறியணும்னா 137 சங்கீதம் 1-2 வசனங்களை வாசித்தால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதனுடைய தொடக்க வார்த்தையை பாருங்க, பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து. அப்போ பாபிலோன் தேசத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:1-3 வசனங்களில் சொல்லியிருக்கிற கேபார் நதி அப்படின்னு, கேபார் நதி அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த பாபிலோன் நதிக்கு கரையில் உட்கார்ந்து பாடப்பட்ட சங்கீதங்கள் 2 சங்கீதங்கள். அந்த 2 சங்கீதங்களும் அந்நிய ராஜ்யத்தில் பாடப்பட்டதினால இவர்கள் எப்படியாவது தேவனுக்கு நேராக திரும்ப வர வேண்டும். ராஜ்யம் விட்டு போய்விட்டது, வாக்குத்தத்தங்கள் கைவிட்டு போய்விட்டது, எதெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருந்தாரோ எல்லாம் அவர்களுக்கு போய்விட்டது. இப்போ எல்லாம் அவர்களுக்கு திரும்ப வரணும். அந்த 137 சங்கீதம் 1 வசனத்தை வாசித்தா, 1-2 வசனத்தை வாசித்தா நமக்கு தெரியும் ஆராதனை கூட போய்விட்டது. அந்த 2 வசனத்தை பாருங்க, அதில் நடுவில் இருக்கும் அலறி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்து. கிண்ணறங்கள் அப்படிங்கிறது எப்போவுமே தோளில் இருக்க வேண்டியவைகள். எந்நேரம் பாடி ஆராதிக்கும்படி தோளில் இருக்க வேண்டிய கிண்ணறம் இப்போ எங்கே இருக்குது? அலறி செடிகளின் மேலே இருக்குது. அலறி செடிகளில் ஒரு பொருளை வச்சா திரும்ப எடுக்க முடியாது. அந்த வச்ச பொருளுக்கு மேலே அந்த முள்கள் அப்படி டக்குன்னு வளர்ந்து விடும், கையை புள்ள போட்டு எடுக்க முடியாது. இப்போ ஆராதனை கை போட்டு எடுக்க முடியாத ஆபத்தில் மாட்டி இருக்கும் பொழுது அங்கே இருந்து கொண்டு இவர்கள் பாடின 2 சங்கீதங்கள். அதில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பிரபலமான வார்த்தை திருப்பு முனை. அந்த 126 சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையாக்கும் டேர்னிங் பாயிண்ட். சில பொருட்களை திருப்புவது ரொம்ப எளிது, சில பொருட்களை திருப்புவது ரொம்ப கடினம். சைக்கிளை திருப்புறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. ஏரோப்ளைனில் திருப்புறது நான் கேள்விப்பட்டவரை ரொம்ப ஈஸியாக்கும். ஏரோப்ளைனில் திருப்புறது சும்மா பிள்ளைகள் வீடியோ கேம் விளையாடுற மாதிரி, திருப்புறது ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் தூத்துக்குடி கடலுக்கு பக்கத்தில் வாழ்கிறீர்கள், அதனால் நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும், கப்பலை திருப்புறது ரொம்ப கஷ்டம். கப்பலை திருப்புறது ரொம்ப கஷ்டம். சைக்கிளு, பைக்கு, ஏரோப்ளைன் திருப்புறது ரொம்ப ஈஸி, ஆனால் கப்பலை திருப்புறது ரொம்ப கஷ்டம். ட்ரெயினை திருப்ப முடியாது, ட்ரெயினை திருப்ப முடியாது. ட்ரெயினை திருப்பன்னா இன்ஜினை கொண்டு பின்னால் கொண்டு வந்து, அப்போது இந்த கப்பல் பிரேக்கு போடணுன்னா சில நேரம் நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா, கப்பல் பனிப்பாறையில் இடித்தது அப்படிங்கும்போது நமக்கு நம்ப முடியாது. ஏன் நம்ப முடியாதுன்னா கடல் கடல் போல் கிடக்கு, அதில் எப்படி வேண்டாலும் போகலாம். அங்கே ஒரு பனிப்பாறை தெரியுது, அந்த பனிப்பாறையில் போய் கப்பல் இடிச்சுன்னா நமக்கு நம்புறது கொஞ்சம் கஷ்டம் தானே. நம்பி ஆகணும். ஏன்னா கப்பல் அவ்வளோ சுலபமாக என்ன செய்ய முடியாது,
திருப்ப முடியாது. அங்கே பனிப்பாறை தெரியுதுன்னா அங்கன்னா நாகர்கோயிலில் பனிப்பாறை தெரியுதுன்னா தூத்துக்குடியில் வச்சே யோசிக்கணும், அப்போதான் திருப்ப முடியும். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளையும் திருப்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரையும் திருப்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒரு இடத்துல நாம் வந்துட்டோம், அதுக்கு அந்த பக்கத்தில் ரோடு இல்லை. There is no road beyond. அந்த இடத்துல வச்சு நம்ம என்ன செஞ்சாகணும்? திரும்பி ஆகணும். அப்போ நம்மை திருப்பும்படி சில இடங்களில் வச்சு ஆண்டவர் நம்மளை அடைப்பார். சில இடங்களில் வச்சு ஆண்டவர் நம்மளை அடைப்பார். அதை தாண்டி போக முடியாது. அது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஜங்ஷன். அந்த ஜங்ஷனில் வச்சு பரலோகத்தின் தேவன் நம்மை தம்முடைய திட்டத்துக்கு நேர திருப்புகிறார். அப்படிப்பட்ட கொஞ்சம் ஜங்ஷன்கள் பைபிளில் உண்டு. அந்த ஜங்ஷனில் வச்சு எல்லா மனுஷனும் திரும்பி ஆகணும். இவைகள் எப்போ, நான் இனி சொல்ல போகிற காரியங்கள் எப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் எப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் உடனே நீங்கள் புரிந்து கொள்ளணும். This is my turning point. இது என்னுடைய திருப்புமுனையின் வேலை. ஒன்று, ஒவ்வொன்றாக நாம் தியானிக்க போகிறோம். ஒன்றாவது, ஒரு மனுஷனை திருப்பும்படி ஆண்டவர் கொண்டு வருகிற முதல் காரியம் என்னன்னு கேட்டா மரணம். டெத் இஸ் எ டேர்னிங் பாயிண்ட். ஒருவேளை நான் இதை சொல்லும்போ உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். நான் செத்து போயிட்டா பின்ன என்ன எப்படி திருப்புவது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் நான் இனி காரியங்களை சொல்லும்போது உங்களால் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை நேரடியாய் கேட்டு அழைக்கப்பட்டவன். அந்த அழைக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் அழைக்கப்படுவதற்கு கொஞ்சம் முந்தி ரெண்டு பெரிய நிகழ்வுகள் நடந்தது. அது எங்கே சொல்லியிருக்கு தெரியுமா? ஆதியாகமம் 11:28. ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கு முன்னே மரித்தான். ஆபிரகாமுடைய குடும்பத்தில் நடந்த முதல் மரணம், மரிச்சு போனது யாரு? சகோதரன். அடுத்து அந்த 32 வசனத்தை வாசிங்க. தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். இப்ப பாத்தீங்களா, மரணம் திருப்பு முனையா மாற முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அங்க பாருங்க, ஒரு மரணம் 28 வசனத்துல, ரெண்டாவது மரணம் 32 வசனத்துல, 12:1 வசனம், ஆபிரகாமை கர்த்தர் நோக்கி. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில திருப்புமுனை உண்டாவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ரெண்டு மரணங்கள் அவனை உடைத்து விட்டது, ரெண்டு மரணங்கள் அவனை சிதைத்து விட்டது, ரெண்டு மரணங்கள் அவனை உருக்குலைந்து போக பண்ணி விட்டது. அந்த நேரத்தில் எந்த பக்கம் திரும்ப என்ன செய்ய அப்படின்னு அறியாம இருக்கும்போ பரலோகத்தின் தேவன் வந்து நின்று ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, சகோதரனுக்கு சகோதரனை போல, தகப்பனுக்கு தகப்பனை போல முன்ன நின்று நான் உன்னை நடத்த விரும்புகிறேன். என் சத்தத்தை கேட்டு பின்னால வா. உலகம் கண்டதில் மிகப்பெரிய தீர்க்கதரிசி இவனை போல ஒரு தீர்க்கதரிசி இவனுக்கு முன்ன இல்லை, இவனை போல ஒரு தீர்க்கதரிசி இவனுக்கு பின்னால இல்லை. பிரபலங்களில் பிரபலம். உங்களுக்கு தெரியுமா, வேதத்திலே அதிகம் தரிசனங்களை கண்டது ஏசாயா தீர்க்கதரிசி. வேதத்திலே அதிகம் தரிசனங்களை கண்டது அவன். கண்ட தரிசனங்கள் ரொம்ப கூடுதல் ஒண்ணும் இல்லை, வெறு கம்மியான தரிசனங்கள் தான் அவன் கண்டான். அவன் கண்டது ஒரு 5-6 தரிசனங்கள். அவன் கண்ட மொத்த தரிசனங்கள் எத்தனை தெரியுமா? 1313 தரிசனங்கள். 13 ஞாபகம் வைக்க எவ்வளவு எளிதா இருக்கு இல்லையா? 13 1313 தரிசனங்களை கண்டவன். அதாவது அவனுக்கு பின்னால 2வது அதிக தரிசனம்
കണ്ട മനുഷ്യൻ 600 ദരിശനങ്ങളെ കൂടെ കാണല്ലേ. ആ ദരിശനം കണ്ടതിലെ മുതലിടത്തിലെ ഇരിക്കുന്ന യേശായ കണ്ടത് 1313. അവനുക്ക് തൊട്ട് പിന്നാലെ രണ്ടാമതിടത്തിലെ ഇരിക്കുന്ന യെസേക്കിയൽ ദീർഘദർശി 600 ദരിശനങ്ങൾ കൂടെ കാണല്ലേ. 1313 ദരിശനങ്ങളെ കണ്ട് പ്രബലങ്ങളിൽ പ്രബലമാണ് യേശായ ദീർഘദർശിയെ പാത്ത് കേളുങ്ക. How did you learn to pray? എപ്പോഴും നീ ജപിക്ക കറ്റുകൊണ്ടായി, എപ്പടി നീ ജപിക്ക കറ്റുകൊണ്ടായി. നീ ദേവാലയത്തിൽ വന്ന് വിളവതർക്ക് കാരണം എന്നെ ദേവപ്രസന്നത്തിൽ ഒന്നെ ഇളുത്തു കൊണ്ട് പോട്ടത് എത്. അപ്പടിന്നവനെ പാത്ത് കേട്ടാ അവൻ എന്നെ ചൊല്ലുവാൻ തരിയുമാ, ഒരു മരണം. യേശായ തീർക്കദർശി പുസ്തകം 6 അതിനുടേ 1 വസനത്തെ പാരുങ്ക. ഉസിയാ രാജാ മരണമടയുന്ന വർഷത്തിൽ. ഉസിയാ രാജാ യാര്? ഉസിയാ രാജാ യാരെന്ന് അറിവതർക്ക് കൊഞ്ചം വരലാറ്റെ നാം അറിഞ്ഞു കൊള്ളണു. യേശായ തീർക്കദർശി യാര്? യേശായ തീർക്കദർശി ആമോസിൻ കുമാരൻ. യേശായ 1:1-2 വസനങ്ങൾ. ആമോസിൻ കുമാരൻ. കുമാരൻ. അപ്പോ രണ്ടു പേർക്ക് അപ്പാവ പാരുങ്ക. ഉസിയാവിനുടേ തകപ്പൻ പേര് അമസിയ, യേശായാവിനുടേ തകപ്പൻ പേര് ആമോസ്. ഇന്ന് ആമോസും അമസിയാവും യാരണ്ണാ? ആമോസും അമസിയാവും അണ്ണൻ തമ്പി. ആമോസും അമസിയാവും യാര്? അണ്ണൻ തമ്പി. ആമോസുടേ മകൻ യാര്? യേശായ. അമസിയാവിനുടേ മകൻ യാര്? ഉസിയ. അപ്പൊ ഉണ്മയിലെ ഉസിയ യേശായാവുക്ക് യാര്? യേശായാവുക്ക് യാര്? ബ്രദർ, സഹോദരൻ. യേശായ ആ ഉസിയാ മരിത്ത ആണ്ടിൽ അപ്പടിന്നു ചൊല്ലുമ്പോ നിങ്ങ പുരിന്തു കൊള്ളണു, അരണ്മനയില വാഴ്ന്നു കൊണ്ടിരിക്കാം. യേശായ, യേശായ അരണ്മനയില വാഴ്ന്നു കൊണ്ടിരിക്കാം. അതേ അരണ്മനയ്ക്കുള്ള ഒരു മരണം നടന്നു വിട്ട്. അതായത് അരണ്മനയിലെ സിംഹാസനത്തിൽ ഉക്കാന്നിരിക്കുന്നത് ആര് തരുമോ? മൈ ബ്രദർ ഈസ് ദ കിങ്. എൻ സഹോദര അരസ്. അതിനാല എവനും എന്നെ ഒന്നും ചെയ്യ മുടിയാത്. നായ് എന്നെ എപ്പടി വേണ്ടാലും ഇരുക്കലാ അപ്പഴും നനച്ചു കൊണ്ടിരിക്കുമ്പോ അവൻ ചത്തുപോയിട്ടാണ്. ഇവൻ ദേവനുടേ പ്രസന്നത്തില വന്ന് വിളറാണ്. ഇവൻ ദേവനുടേ പ്രസന്നത്തില വന്ന് വിളുന്നപ്പതാന്ന് തരിയത് ഉസിയാവുടേ സിംഹാസനത്തെ വിട മികപ്പെരിയ സിംഹാസനത്തില് ഉന്നതമാനവർ ഉക്കാന്തിരിക്കാൻ കൈ ഉയർത്തി ആണ്ടവരെ മഹിമപ്പെടുത്തുങ്ക. ഹല്ലേലൂയ. ഉലകത്തിലെ വ്യാഖ്യാനം പണുവതർക്ക് മിക കഠിനമായ കാര്യം ഏത്? മരണം. ഉലകത്തിലെ വ്യാഖ്യാനം പണ്ണ മിക കഠിനം മരണം. മരണത്തെ അവളവ് എളുതായി വ്യാഖ്യാനം പണ്ണ മുടിയാത്. ആനാ രണ്ട് ഭക്തർകൾ മരണത്തെ മിക എളുതായി വ്യാഖ്യാനം പണ്ണുകാർ. യാബ്രഹാൻ ചൊല്ലാറ് കർത്തരുടേ സത്തത്തെ നാൻ മുതൽ മുതല കേൾപ്പതർക്ക് കാരണം രണ്ട് മരണങ്ങൾ. യേശായ ദീർഘദർശി ചൊല്ലാറ് ദേവപ്രസന്നത്തിലെ മുതൽ തടവ നാം വന്ന് ആണ്ടവരേ അപ്പടിന്നു ചൊല്ലി വിളുന്നു കിടപ്പതർക്ക് കാരണം മരണങ്ങൾ. ഇണ്ണയ്ക്ക് ഓ കുടുംബത്തിലെ വിളുകറ ചില ബലവേദനകളിൽ അർത്ഥത്തെ ഇണ്ണയ്ക്ക് ഒന്നാലെ പുരിന്തുകൊള്ള മുടിയാത്. ആനാ നാളേക്ക് അത് തിരുമ്പി പാത്തിട്ട് നീ ചൊല്ലുവേ പർലോകത്തിൻ്റെ ദേവൻ എൻ വാഴ്ക്കയിൻ ചക്രത്തെ ചരിയാന ഇടത്തിലെ വച്ച് ചരിയാന പാതയില് തിരുപ്പി വിട്ടിരിക്കറ. കൈ തട്ടി ആണ്ടവരെ മഹിമപ്പെടുത്തുങ്ക. Hallelujah, Hallelujah. മൗണ്ട് ചർച്ച് ഏത് പെരിയ ഇളപ്പെന്ന് നീ നനയ്ത്തായോ, ഏത് പെരിയ ആപത്തെന്ന് നീ നനയ്ത്തായോ, അത് ആപത്തല്ലേ, അത് ഇളപ്പ് അല്ലേ, അത് ഉന്മേലെ പിളുന്ന പെരിയ ഇടി അല്ലേ, അത് ഉനക്ക് തിരുപ്പുമുനൈ. എന്ത ജംഗ്ഷനിലെ വച്ച് എന്നെ തിരുപ്പണോണ്ട് വരുമ്പറാരോ അന്ത ജംഗ്ഷനിലിരുന്ന് നാം മുന്നേറ മുടിയാതവടി ഞാൻ വഴി അടപ്പാര്. അന്ത ഇടത്തിൽ വച്ച് ഞാൻ വഴി അടച്ചിട്ട് അവർ വിരമ്പുകിറ വഴിയില് എന്നെ തിരുപ്പി വിടുകിറാർ.
அப்போ பரலோகத்தின் தேவன் ஒரு மனுஷனை திருப்பும்படி எடுக்கிற மிகப்பெரிய முயற்சி மரணத்தை கொண்டு திருப்புகிறா. ஒருவேளை கடந்த சில நாட்களுக்கு முன்ன உன் வாழ்க்கையில நடந்த காரியத்தை எவ்வளவு சிந்தித்து பார்த்தோம் இன்னைக்கு உனக்கு புரியாம இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா ஒரு காரியம், நான் இப்பொழுது செய்வதை நீ அறியாய். இந்த வசனம் புரிந்தவங்க மட்டும் கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நான் இப்பொழுது செய்வதை நீ அறியாய். அருமையுள்ள தேவ பிள்ளைகளே, சர்வ வல்லவர் என்ன ஏதோ திட்டம் பண்ணி ஏதோ பெரிய காரியத்தை திட்டம் பண்ணி சின்ன சின்ன காரியங்களை தடுத்து வச்சிருக்கு. சர்வ வல்லவர் ஒரு பெரிய நோக்கத்தை பிளான் பண்ணி சின்ன சின்ன வழி அடைச்சு வச்சிருக்கு. நான் இப்பொழுது செய்கிறது உனக்கு தெரியாது, ஆனா அவர் சகலத்தையும் நன்மைக்காய் செய்கிறவர். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என்னை திருப்பும்படி என் ஆண்டவர் எடுக்கிற முதல் முயற்சி ஒரு பேரழிவு. என்னை திருப்பும்படி என் ஆண்டவர் எடுக்கிற இரண்டாவது முயற்சி, அதாவது செகண்ட் ஜங்ஷன். என்னை திருப்பும்படி ஆண்டவர் என்னை கொண்டு வர இரண்டாவது ஜங்ஷன், அது எங்க சொல்லியிருக்கு தெரியுமா? ஆதியாகமம் 13 அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, அதனுடைய 14 வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு மரணம் எவ்வளவு கொடியதோ அவ்வளவு கொடியது பிரிவு. மரணம் எவ்வளவு வேதனையோ அவ்வளவு வேதனையானது பிரிவு. ஆபிரகாமுக்கு குமாரன் இல்லை, அதனால லோத்தை எப்படி வளர்த்திருப்பான்? தோள்ல போட்டு வளர்த்திருப்பான். நான் இப்பொழுது செய்கிறதை நீ அறியாய். நான் இப்பொழுது செய்கிறதை நீ அறியாய். மவுண்ட் சர்ச்சே 2022 கர்த்தர் செய்கிறதை நீ அறியாய். 2022 பெரிய காரியத்தை செய்ய விரும்பினா 2020 கர்த்தர் பட்டத்தினுடைய நூலை கையில பிடிப்பாரு. கர்த்தர் பட்டத்தினுடைய நூலை கையில பிடிச்சாருன்னு சொன்னா அது தேவனுடைய வழியில இழுக்கப்படுகிறது என்று பொருள். எத்தனை பேருக்கு புரியுது எனக்கு தெரியல. பிரிவு அழிவு அல்ல, ஏ தவறா புரிஞ்சு கொள்ளாதுங்க. பிரிவு அழிவு அல்ல, பிரிவு அவமானம் அல்ல, பிரிவு வெட்கம் அல்ல, பிரிவு ஒரு கடைசி ஜங்ஷன். அங்க வச்சு ஒரு பெரிய தேவ செயலுக்கு நேராய் நீ திரும்புகிறாய். ஓ குடும்ப உறவு பிரியும்போ நீ புரிந்து கொள்ளணும். திருப்ப முனை உன் சிநேகிதர்கள் பிரியும் நீ புரிந்து கொள்ளணும். திருப்பு முனை எலும்புல மாம்சம் ஒட்டி இருப்பத போல ஒட்டி இருந்தவன் பிரியும்போ நீ புரிந்து கொள்ளணும். திருப்பு முனை நீ கேவலப்படும்போ நீ புரிந்து கொள்ளணும். திருப்பு முனை வெட்கமான காரியங்கள் உன் பேர்ல பிரபலம் அடையும்போ நீ புரிந்து கொள்ளணும். திருப்பு முனை அன்னைக்கு ஆபிரகாமிடத்துல இத கொஞ்சம் வியாக்கியானம் பண்ணுன்னு சொன்னா அவனுடைய வாயில வார்த்தை வராது. நெஞ்சுக்குள்ள இருக்கிற ஊற்று கண் உடைஞ்சு கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும்தான் வரும். ஒரு 10 தாண்டி ஆபிரகாமிடத்துல கேளுங்க, இப்போ எப்படி அவன் சொல்றான், லோத்து பிரிந்தது எனக்கு ஒரு பெரிய திருப்பு முறையாய் மாறினது. ஹல்லேலூயா. சகோதரர்களே, சில பிரிவுகள் ஆண்டவர் கொண்டு நம்மளை அடைக்கிறது தெரியுமா? அந்த இடத்துல வச்சு ஒரு பெரிய தேவ திட்டத்துக்கு நேராய் கப்பலை பிடிச்சு திருப்புவத போல ஆண்டவர் உன்னை திருப்புகிறார். போ, மரணம் திருப்பு முனை, பிரிவு திருப்பு முனை, 3 தரிசனம் திருப்புமுனை. தரிசனம் ஒரு விதை, அது உயிருள்ளது, அது எங்க போட்டாலும் வளரும். நாம தூங்கினாலும் அது வளரும். கதவு அடைஞ்சிட்டு இனி யாக்கோவுக்கு தன் சொந்த வீட்டில் நிற்க முடியாது. சொந்த வீட்டை விட்டு ஓடி போகிறான். 25 மைல் தூரம் ஓடினாய். ஓடி ஒரு இடத்துல போன உடனே சூரியன் அஸ்தமிச்சது.
வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டிய ஒரு எளிய வழி கேட்க விரும்புகிறவங்க ஒன்று கைதூக்குங்க. இந்த கோச்சிங் சென்டரில் இருந்து டிப்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வாழ்க்கை நல்லா இருக்க ஒரு எளிய வழி கேட்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க கைதூக்குங்க. ஆ, மொத்தம் கைதூக்கியாச்சு பார்த்தீங்களா, எளிய வழி. கூட்டம் முடிஞ்ச உடனே இன்னைக்கு வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போய் தலையணை இருக்கு இல்லையா, தலையணை, தலையணையை கீறணும். தலையணை என்ன பண்ணணும், கீறணும். உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் தலையணைக்க உள்ள இருக்கு. 5-6 கிலோ பஞ்சு, அந்த பஞ்சை மொத்த ஸ்தோத்திரம் சொல்லி வெளியே எடுக்கணும். ஸ்தோத்திரம் சொல்லி வெளியே எடுத்து அடுப்பில் போடணும். எங்கே போடணும், ஸ்தோத்திரம் சொல்லி வெளியே எடுத்து அடுப்பில் போட்டுட்டு நல்ல கொஞ்சம் கல் உண்டு இல்லையா, கல், கல் வாரி தலையணைக்குள்ளே வைக்கணும். கல்லை வாரி எங்கே வைக்கணும், தலையணைக்குள்ளே வைக்கணும். வச்சுட்டு தலையணையை தைக்கணும். தலையணையை தச்சுட்டு அந்த தலையணைக்கு மேலே தலை வச்சு படுத்து பாருங்க, டக்கு டக்குன்னு உயர்வடைவீர்கள். ஹல்லேலூயா. ஒரு அற்புதங்களையும் காண முடியலை. ஏன், ஏன்னா தலையணை மொத்தம் பஞ்சு. இவன் வந்தான், நேற்றைக்கு வர நல்ல காட்டன் பஞ்சுள்ள தலையணையை தலைக்கடியில் வச்சு தூங்கினவன் இப்போ இங்கே வச்சு பார்க்குறான், இஸ் தேர் எனி பில்லோ. அங்கே பார்த்தா தலையணை இல்லை, ஒரு கல் எடுத்து தலைக்கு வச்சு தூங்குறான். அந்த கல் 5 காரியம் சொல்லும். 1, அந்த கல் முதல்ல என்ன சொல்லும் தெரியுமா, வழியில் கிடந்தேன். எங்க கிடந்தேன், ஐ வாஸ் ஆன் த ரோட். கல் சொல்லும் சாட்சி. 2, அநேகர் என்னை துப்பினார்கள். 3, அந்த கல் சொல்லுது, அநேகர் என்னை மிதித்தார்கள். என்ன பயங்கரம் இல்லையா, வழியில கடந்தேன், அநேகர் என்ன துப்புனாங்க, அநேகர் என்ன மிதிச்சாங்க. 4, அந்த கல் சொல்லுது, யாரு என்னை கவனிக்கவில்லை. உண்மைதான இல்லையா, ஒரு காலத்துல அநேகர் உன் மேல காரி காரி உமிழ்ந்தார்கள், அநேகர் உன்னை துப்பினார்கள், அநேகர் உன்னை மிதிச்சு தள்ளினார்கள். 25 காசுக்கு கூட மதிப்பில்லாத ஒரு பாத்திரத்தை போல தூக்கி எறியப்பட்டு கிடந்தாய். அன்னைக்கு கவனிக்கிறதற்கு யாரும் இல்லை, ஆனா இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி நிறுத்தி இருக்கிறோம். அத்தனை பேரும் கைதட்டணும், அத்தனை பேரும் வாயத்திறக்கணும், அத்தனை பேரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இது உண்மைன்னு சொல்றவங்க எல்லாம் கைதட்டி வாயத்திறந்து ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எந்த இடத்துல வழியில கிடந்தாயோ அதே இடத்துல நிறுத்த போகிறோம். எங்க வச்சு காரி துப்பினார்களோ அதே இடத்துல நிறுத்த போகிறோம். எங்க மிதித்தார்களோ அதே இடத்துல நிறுத்த போகிறோம். மிதிக்கப்பட்ட இடத்துல நிக்கிறேன், துப்பப்பட்ட இடத்துல நிக்கிறேன். கவனிப்பாரற்று கிடந்த இடத்துல ஒரு சாட்சியாக அபிஷேகம் பண்ணி இந்த ராத்திரி ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணி இதே தேசத்துல இதே இடத்துல நிறுத்தி இருக்கிறார். அன்னைக்கு ராத்திரி யாக்கோபு அந்த கல்லுக்கு மேல தலைய வச்சு தூங்குறான். கல்லுக்கு மேல தலைய வச்சு தூங்கினப்போ அவன் தூக்கம் வந்ததுன்னு சொல்லல, தரிசனம் வந்தது. என்ன வந்தது, தரிசனம் வந்தது. நல்லதுதானே இல்லையா, 12 மணி நேரம் தலையணைக்குள்ள புதஞ்சு தூங்குறத விட தலையணைய கல்லா மாற்றி ஒரு ராத்திரி தரிசனம் பெற்று ஒரு பெரிய திருப்புமுனை உண்டாகிறது. நல்லதுதானே இல்லையா, ஒரு ராத்திரி தூக்கம் போனாலும் பரவாயில்லை, ஒரு 10 மணி நேரம் என் இமைகள் விழித்திருந்தாலும் பரவாயில்லை. எனக்கு தேவை திருப்புமுனை, எனக்கு தேவை திருப்புமுனை, எனக்கு தேவை வைத்திருப்பவனை. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி அவன் ஒரு தரிசனத்தை கண்டான். அந்த தரிசனம் அவனுடைய வாழ்க்கையில அடுத்து வாழ வேண்டிய மொத்த காலத்துக்கும் திருப்புமுனையாய் மாறினது. யாக்கோ பார்த்து கேட்கிறேன், யாக்கோவே எங்க வச்சு நீ திருப்பப்பட்டாய். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா,
லூஸ் என்கிற இடம் என் வாழ்க்கையில மறக்க முடியாத இடம். ஜபிக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளும் வாழ்க்கையில ஒரு தடவை லூஸ்ல காலு வைக்க வேண்டி வரும். தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளும் வாழ்க்கையில ஒரு தடவை அந்த வழியா போக வேண்டி வரும். அந்த லூஸ்ல உங்களை கொண்டு போறது எதுக்குன்னு கேட்டா அந்த இடத்துல வச்சு தமது திட்டத்துக்கு நேராய் திருப்புகிறார். அவன் என்ன சொல்றான், வாழ்க்கையின் கதவு அடைந்து விட்டது, எதிர்காலம் போய்விட்டது, வீட்டு கதவு அடைந்து விட்டது, வாக்கு தத்தங்கள் முடிந்து விட்டது, என்னத்துக்கு தலைக்கு மேல இருக்கிற சூரியனே அஸ்தமிச்சு விட்டது. கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் செஞ்சது நான் தான், உன் குடும்பத்தை கலக்கினது நான் தான், உன் வீட்டை விட்டு உன்னை துரத்துறது நான் தான், உனக்கு பிரச்சனையை உண்டாக்குறது நான் தான், உன் தூக்கத்தை கலைச்சது நான் தான், உன்னை வீட்டுல இருந்து ஓடி லூஸ்ல வர பண்ணது நான் தான். எதுக்கு தெரியுமா, ஒரு பெரிய திட்டத்தை உன் கையில தர விரும்புறேன். ஹல்லேலூயா. சூரியனை அஸ்தமிக்க பண்ணது ஆண்டவர், வீட்டு கதவை பூட்டினது ஆண்டவர். எதுக்கு தெரியுமா, பரலோகத்தின் கதவை திறக்கும்படி. புரிந்து கொண்டவங்க மட்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். In order to open the door of heaven, God has to close the door of my house. என்னுடைய வீட்டின் கதவை ஆண்டவர் அடைக்க வேண்டி இருந்தது. எதற்காக, எனக்கு பரலோகத்தின் கதவை திறக்கும்படி. Praise the Lord. இப்ப வேலை செஞ்சு கொண்டிருக்கிற இடத்துல வருகிற பிரச்சனை ஒரு புதிய கதவு திறப்பதற்கான அடையாளம். இன்னைக்கு தடுமாற்றத்தோட கிடக்கிறது ஒரு புதிய கதவு திறப்பதற்கு அடையாளம். இன்னைக்கு எல்லாம் கட்டப்பட்டது போல இம்மூவபிளாக ஒரு அசைவற்று கிடப்பது அழிவின் ஆரம்பம் அல்ல, ஒரு திருப்பு முனை. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்போ ஆபிரகாமுக்கு திருப்பு முனையை கொண்டு வந்தது மரணங்கள், அடுத்து ஆபிரகாமுக்கு திருப்பு முனையை கொண்டு வந்தது பிரிவுகள். யாக்கோபை பார்த்து கேளுங்க, யாக்கோபே உனக்கு திருப்பு முனையை கொண்டு வந்தது எது? அவன் சொல்றான், எனக்கு திருப்பு முனையை கொண்டு வந்தது தரிசனம். அடுத்து லூக்கா 15 அதிகாரத்துல ஒரு திருப்பு முனை. ஒரு தகப்பன், ஒரு தாய், ரெண்டு பிள்ளைகள். இப்போ எல்லாம் அரசாங்கத்தினுடைய சட்டத்தின்படி அடிக்கக்கூடாது, முந்தி எல்லாம் அடிக்காமல் இருக்கக்கூடாது. எல்லா வீட்டிலும் நீங்கள் பாருங்க, பிள்ளைகள் அடிபட்டு தான் வளர்ந்துருப்பாங்க. அதில் இந்த முதல்ல பிறக்கும் இல்லையா பிள்ளை, அந்த பிள்ளையெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பெல் அடிக்கிற மாதிரி அடிப்பணும். ரெண்டாவது பிறக்கு இல்லையா பிள்ளை, அது அப்படி அடி வாங்காதபடி பொமேரியன் நாய்க்குட்டி போல புஸ் புஸ்ன்னு வளரும். ஏன்னா முதல்ல பிள்ளை பிறக்கும் முன்ன நமக்கு ட்ரைனிங் இல்லை, பிள்ளை எப்படி வளர்த்தணும்னு. நாம முதல்ல கர்த்தர் தந்தவனை வச்சு ட்ரைனிங் எடுத்து முடித்தோம். முதல் குமாரனை தாயின் தகப்பனும் சேர்ந்து டூன் பண்ணிச்சுன்னு டூன். ரெண்டாவது குமாரன் அவன் தாய் தகப்பனை டூன் பண்ணான். அவன் ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடி போனான். வீட்டை விட்டு ஓடி போனவன் இனி ஒரு காலத்தில் திரும்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனான். ஒரு நாள் திரும்ப வரான். தாய் கேட்குது, மகனே வரமாட்டேன்னு சொல்லிட்டுலே போனேன், எதுக்கு வந்தேன்னு கேட்கல, எப்படி வந்தேன்? அவன் சொன்னான், நான் போனேன், நான் போன இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனையில் நான் நிற்க முடியலை, வாழ முடியலை. அந்த நேரத்தில் என் புத்தி தெளிந்தது. உடனே அந்த தாய் என்ன சொல்லும் தெரியுமா, என் பையன் வேலை செஞ்சிட்டு இருந்த கம்பெனியில் நீர் பிரச்சனை அனுப்பினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்னு. புரியல உங்களுக்கு. ஏன் இவன் போன தேசத்தில் ஒன்று யோசிச்சு பாருங்க. ஒரு யோனாவை திருப்பும்படி ஒரு கப்பல் மொத்தம் ஆட்டினாரில் பிடிச்சு வச்சு
சின்ன பிள்ளைகள் பந்து கறக்கிறது போல கப்பல் கறங்குது. ஏன்னா கர்த்தருக்கு தேவை உள்ள கடக்கிற ஒரு யோனா. ஒரு யோனாவை பிடிக்கும்படி அவ்வளவு அவ்வளவு அந்த பெரிய கப்பலை கர்த்தர் பிடிச்சு குலுக்கினதை போல ஒரு கெட்டகுமாரனை பிடிக்கும்படி ஒரு தேசத்தை பிடிச்சு குலுக்கினாரு. ஒரு யோனாவுக்காக ஒரு கப்பலை குலுக்கினாரு, ஒரு கெட்டகுமாரனுக்காக தேசத்தை குலுக்கினாரு. அந்த தேசத்துல மொத்தம் பஞ்சம். என்ன அன்பா இருக்கும் இல்லையா ஆண்டவருக்கு, ஒரு தேசத்தை மொத்தம் பட்டினி போட்டு ஒருத்தனை பிடிக்கணும்னா அவன் மேல தேவன் வச்சிருக்கிற திட்டம் எவ்வளவு பெருசா இருக்கு இல்லையா. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேஷனல் ஸ்டார்வேஷன், ஆங்கில வார்த்தை புரியுதா உங்களுக்கு என்ன ஸ்டார்வேஷன்? நேஷனல் ஸ்டார்வேஷன், தேசத்துல பஞ்சம். எதற்காக? எதற்காக? இண்டிவிஜுவல் ஸ்டாண்டிங் பாயிண்ட். இதெல்லாம் நமக்கு புரியாது, கண்டிப்பா புரியாது. ஒருத்தனை பிடிக்கும்படி தேசத்துள்ள மொத்த ஆட்களையும் பட்டினி போட்டிருக்கு. அவன் வீட்டுக்கு வந்தா இல்லையா, அந்த தாய் சொல்லுது, ஆண்டவரே நீர் அனுப்பின பிரச்சனைக்காயுமக்கு நன்றி. கண்ணை மூடி ஒன்று கை உயர்த்துங்க. அத்தனை பேர் கண்ணை மூடணும், அத்தனை பேர் கை உயர்த்தணும் சொல்லுங்க. தைரியம் உண்டனா சொல்லுங்க. நீர் அனுப்பின பிரச்சனைக்காக உமக்கு நன்றி. நீர் அனுப்பின பிரச்சனைக்காக உமக்கு நன்றி. ஏன் தெரியும்? நீர் அனுப்பின பிரச்சனை என் பிள்ளைக்கு திருப்புமுனை. நீர் அனுப்பின பிரச்சனை என் பிள்ளைக்கு திருப்புமுனை. நீர் அனுப்பின பிரச்சனை என் பிள்ளைக்கு திருப்புமுனை. ஒரு யோனாவுக்காக ஒரு கப்பல்ல பிரச்சனை, ஒரு கட்டகுமாரனுக்காக ஒரு தேசத்துல பிரச்சனை, பஞ்சம் என்கிற திருப்புமுனை. பிரச்சனைய வச்சு திருப்புறாரு. ஒன்னாவது திருப்புமுனை உண்டாக்குறது மரணம், இரண்டாவது திருப்புமுனை உண்டாக்குறது பிரிவு, மூணாவது திருப்புமுனை உண்டாக்குறது தரிசனம், நாலாவது திருப்புமுனை உண்டாக்குறது ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகள். அடுத்து திருப்புமுனை உண்டாக்குற அடுத்த பெரிய காரியம் டிசிஷன், தீர்மானம். தானியேல் தனக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிற, நான் என்னை தீட்டுப்படுத்துவது இல்லை. லட்சக்கணக்கில் வாலிபர்கள் ஒருவேளை அன்னைக்கு பாபிலோன்ல இருந்திருக்கலாம், சரி என் கணக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்குன்னா ஆயிரக்கணக்கில் வாலிபர்கள் அன்னைக்கு தானியேலின் காலத்துல வாழ்ந்திருக்கலாம் அதே பாபிலோனுக்குள்ள. ஆனால் திருப்புமுனை உண்டானது யாருக்கு தெரியுமா? தீர்மானம் உள்ள ஒருவனுக்கு மட்டும். இந்த ராத்திரி இந்த கூட்டத்துக்கு ஆமேன் சொல்வதற்கு முன்னே ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமானா? உங்க படகு திரும்புகிறது, உங்க கப்பல் திரும்புகிறது, உங்க வாழ்க்கை திரும்புகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஒண்ணு கைய உயர்த்துங்க, ஒரு நிமிஷம் கைய உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம், அது ஜப தீர்மானமாய் மாறட்டும். ஒரு தீர்மானம், அது ஜபிப்பேங்கிற தீர்மானமாய் மாறட்டும். ஒரு தீர்மானம், அடுத்து ஒரு கால் வைக்க போறேன், கொஞ்சம் கூட ஜபிக்க போறேன், கொஞ்சம் கூட ஆராதிக்க போறேன், கொஞ்சம் கூட நெருப்ப போட போறேன், கொஞ்சம் கூட தேவ பிரசன்னத்துல விழ போறேன். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம், கொஞ்சம் கூட சகோதரா இது போதாதா, சகோதரி இது போதாதா, லிட்டில் மோர், ஒன் ஸ்டெப் அஹெட், கொஞ்சம் கூட, ஒரு காலு வைப்பு கூட, கொஞ்சம் கூட, ஒரு மைல் தூரம் கூட, ஒரு 100 மீட்டர் கூட, ஒரு தீர்மானம் கூட, ஒரு மணி நேரம் கூட, ஒரு அதிகாரம் கூட. இந்த ராத்திரி நாம தீர்மானம் பண்ண முடியுமானோ? தீர்மானங்கள் திருப்புமுனைகள், தீர்மானங்கள் திருப்புமுனைகள். என்னெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தேன், திருப்புமுனையே வரலையா. இப்ப ஒரு ஜங்ஷன்ல எத்தியாச்சு இல்லையா. ஸ்டாண்ட் அட் தட் பாயிண்ட், மேக் அ டிசிஷன், காட் இஸ் கோயிங் டு டர்ன் யூ. அதே இடத்துல நில்லுங்க, நின்றுட்டு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த தீர்மானத்தை தலையே போனாலும் நான் மீறமாட்டேன்னு சொல்லுங்க. ராஜா அவனை தேசத்துல உயர்த்தினான், ராஜா அவனை தேசத்துல உயர்த்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சில நிகழ்வுகள் தடைபட்டிருக்க காரணம் இதுவரை நீங்க ஒரு தீர்மானத்துல வரல. சில காரியங்கள் தடைபட்டிருக்க காரணம் you have not yet reached to your point of decision. Tonight you decide God is going to break through. இந்த ராத்திரி நீ தீர்மானம் பண்ணு, கர்த்தர் செயல்பட தொடங்குறா. நீ தீர்மானம் பண்ணாத ஒரே காரணத்தினால கர்த்தர் செயல்பட முடியல. ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் விழுந்து கிடப்பே, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் விழுந்து கிடப்பே, ஆண்டவரே பாதம் ஒன்றே போதும், ஆண்டவரே ஜெபிக்க விரும்புகிறேன், விழுந்து கிடக்க விரும்புகிறேன், வருகிறேன், என்னை தருகிறேன். நீ தீர்மானம் பண்ணு, கர்த்தர் திருப்புகிறார். கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்போ தீர்மானம் ஏற்படுத்தி திருப்பு முனை உண்டாக்குகிற தீர்மானங்கள். ரெண்டு காரியத்தை கூட வேகமா சொல்லி நான் முடிக்க போறேன். அடுத்தது திருப்பு முனை ஏற்படுத்தும் ஆவியானவர். சத்தமா ஒன்னு சொல்லுங்க, ஆவியானவர். சத்தமா சொல்லுங்க, ஆவியானவர். சவுல் என்கிற மனுஷனுக்கு ஒரு குவாலிட்டி தான் உண்டு, ஹைலி குவாலிஃபைடு டு ஃபீட் டங்கீஸ். அவனுக்குள்ள குவாலிஃபிகேஷன் என்ன? கழுதைகளை வளர்த்துவது எப்படிங்கிற டிகிரி எடுத்தவன். கழுதையை தேடி போறான். கழுதையை தேடி போறவனை தேடி கர்த்தர் வாராரு. ஆளு வழியில வந்து நிற்கிறாரு ஆண்டவர். என் வழியில கர்த்தர் குறுக்கிடுகிற பொழுது அவர் என்னை திருப்ப போகிறார். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உன் பிசினஸ்ல கர்த்தர் குறுக்கிட்டால், உன் வாழ்க்கையில கர்த்தர் குறுக்கிட்டால், உன் குடும்பத்துல கர்த்தர் குறுக்க திருப்ப போகிறோம், திருப்ப போகிறோம், திருப்ப போகிறோம். Going to turn. சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொன்னாரு, வெயிட், ஐ ஹவ் அ சவுண்ட் ஆஃப் காட். நில்லு, கர்த்தருடைய வார்த்தையை உனக்கு சொல்லணும். அவன் நிற்கிறான். 1 சாமுவேல் 10 அதனுடைய 6 1 சாமுவேல் 10 அதனுடைய 9 இந்த 2 நீங்க பாருங்க, இந்த 2 நீங்க பாருங்க. என்ன பயங்கர திருப்பு முனை இல்லையா? அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் பலமாய் இறங்குவார். கழுதைகளை மேய்க்க பழகின நீ 30 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்களை மேய்க்கும்படி கர்த்தர் வண்டியை பிடிச்சு திருப்ப போறாரு. ஆவியானவர் கையில விட்டு கொடுக்க முடியுமா? கர்த்தர் ஒரு கருவியாக மாற்ற முடியும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல. ஆவியானவர் கையில விட்டு கொடுக்க முடியுமா? கர்த்தர் ஒரு கருவியாக மாற்ற முடியும். 2 கை தட்டி வாய திறந்து ஆவியானவர் விட்டு கொடுங்க, ஆவியானவர் விட்டு கொடுங்க. அத்தனை பேர் வாய திறந்து ராந்தரா கந்தரா ரியாந்தரா பிரௌடா பத்தரா விட்டு கொடு. ஓ குடும்பத்துக்குள்ள ஆவியானவர் நுழைகிறார். விட்டு கொடு. ஓ வாழ்க்கைக்குள்ள ஆவியானவர் நுழைகிறார். விட்டு கொடு. ஓ இருதயத்துக்குள்ள ஆவியானவர் நுழைகிறார். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. இருக்கிற இடத்த மறந்து கை தட்டி வாய் திறந்து ஆண்டவரை உயர்த்துங்க. மவுண்ட சர்ச்சில் ஆவியானவர் பலமாய் இறங்க போகிறார். எதற்கு தெரியுமா? சிலரை திருப்பும்படி, திருப்பும்படி, திருப்பும்படி கை தட்டி அந்நிய பாஷ பெற்ற அத்தனை பேரும் ஆவியில நிரம்பணும். ரக தர கத்தர ரியாத்தர கந்தர ரீபத்தர பந்தர உடத்தர கந்தர பிரௌட பத்தர அல்ஹத்தர் அந்தர. அந்நிய பாஷ பேசுங்க. உங்க கப்பல் திரும்பது, உங்க வாழ்க்கை திரும்பது, உங்க சிந்தை திரும்பது, உங்க இருதயம் திரும்பது, உங்க குடும்பம் திரும்பது. ஏ புரியல உங்களுக்கு? ரக பக்கத்தர கை தட்டி ஆரவாரத்தோட, ஆரவாரத்தோட, மிகுந்த சத்தத்தோட ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க. ரிபலபர பலமா உடர பலம சந்தர பலமா திருப்பமுனை ஏற்படுத்தும் ஆவியானவர்.
கழுதைகளை வளர்த்துற ஏற்று இசட் அவனுக்கு தெரியும். ஏன்னா அவனுடைய சாப்ட்வேர் அப்படிதான் அவனுக்குள்ள கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. He is hard and software like that. He is wired. அவனை ப்ரீ வயர் பண்ணியிருக்க அப்படி. அதுக்கு மேல ஒன்றும் அவனுக்கு தெரியாது. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தர் ஒன்னு அப்டேட் பண்ண போறாரு, கர்த்தர் ஒன்னு அப்டேட் பண்ண போறாரு, கர்த்தருடைய ஆவி உன் மேல் பலமாய் இறங்குவார், கர்த்தருடைய ஆவி உன் மேல் பலமாய் இறங்கும் பொழுது நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேற மனுஷன் ஆவாய். அது மட்டும் இல்ல, உனக்குள்ள இருக்கலையா கடின இருதயம், உனக்குள்ள இருக்கலையா கல் இருதயம், உனக்குள்ள இருக்கலையா அந்த இருதயத்தை தூக்கி தூர போட்டுட்டு மெழுகை போல ஒரு வேற இருதயத்தை தர போகிறோம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நெக்ஸ்ட், தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னத்துக்கு ஒன்றன் பின் ஒன்று அஞ்சு உதாரணங்களை சொல்லி நான் டக்குன்னு முடிப்பேன். ஒன்று, ஒரு விதவையின் வீடு. அந்த விதவையின் வீட்டில் தீர்க்கதரிசி வரவு வரைக்கு கொண்டிருக்கிற அந்த பெண்மையிடத்தில் கேட்குறாரு, எதுக்கு வரவு பறக்கிற? அவ சொல்றா, அப்பம் சுட்டு சாப்பிடணும். உடனே அவர் சொல்றாரு, முதல்ல சொல்றத எனக்கு கொண்டு வா. அப்ப அவ சொல்றா, விஷத்தை மிக்ஸ் பண்ணி ஆக்கும் உண்டாக்க போறோம், நானும் பிள்ளைகளும் சாப்பிட்டு சாப்ப போறோம், வசதி எப்படி கொண்டு வரட்டா? தீர்க்கதரிசி தைரியமா சொல்றாரு, கொண்டு வா. கொண்டு வந்து கொடுத்தா. அவர் சாப்பிட்டுட்டு போனாரு. அவ வீட்டுக்கு போய் தவி எடுத்து மாவு பாத்திரத்தில் போட்டு பார்க்குறா, ஸ்பூன் எடுத்து எண்ணெய் குடத்தில் போட்டு பார்க்குறா, தேவ பிரசன்னம் உயிர்ப்பித்திருந்தது. எத்தனை பேருக்கு புரிஞ்சோன்னு எனக்கு தெரியல. தேவ பிரசன்னம் உயிர்ப்பித்திருந்தது. உதாரணம் ரெண்டு, ஒரு விதவையானவள் தீர்க்கரசு இடத்துல வந்து சொல்றா, மத அடியாளிடத்துல ஒன்றும் இல்லை, கடன்காரன் வந்து தந்த காசை கேட்குறான், இல்லை பிள்ளைகளை கேட்குறான். அவர் கேட்குறாரு, வாட் டூ யூ ஹேவ், உன்னிடத்தில் என்ன இருக்கு? அவ சொல்றா, ஒரு குடம் எண்ணெய் இருக்கு. அவன் சொல்கிறான், வீடுகளில் போய் வேற பாத்திரங்களை வாங்கு. அவள் சொல்கிறா, கேட்டால் தருவாங்களா? ஏற்கனவே எல்லா பக்கத்துலேயும் கடன் வாங்கியிருக்கிறேன். தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இந்த தடவை நீ கேளு, தருவான். ஏன்னா இது கர்த்தரின் சத்தம். எல்லா வீட்டிலையும் போய் புட்டுக்கூடம் இட்லி கூடம் ஆப்பச்சட்டி அது இது கையில் கிடச்சது மொத்தம் சாக்கு கணக்கில் வாங்கி பாத்திரமாக கொண்டு வீட்டுக்குள்ளே போட்டு வச்சிருக்கு. போட்டு பார்த்த பிறகு தான் தெரியுது, அந்த வீட்டுக்குள்ளே பாருங்கள், அந்த அறை பூட்டப்பட்டு கிடக்கு. அந்த அறைக்குள்ள ஒரு குடம் எண்ணெய், பின்ன 1000 காலி பாத்திரங்கள். அந்த காலி பாத்திரங்களுக்கு நடுவில் 3 காலி பாத்திரங்கள். அது யாரெல்லாம்? அந்த தாயின் 2 பிள்ளைகளும். பாத்திரங்களுக்கு இடையில பாத்திரத்தை போல அந்த பெண்மணி அவ என்ன பண்ணா தெரியுமா? குடத்தில் இருக்கிற எண்ணெய் எடுத்து மெதுவா சாய்ச்சா. மெதுவா சாய்த்தவளுதான் தெரியுது, குடம் உயிரடைந்து விட்டது. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உயிர்ப்பிக்கிற தேவ பிரசன்னம், உயிர்ப்பிக்கிற தேவ பிரசன்னம், உயிர்ப்பிக்கிற தேவ பிரசன்னம். உன் வீட்டில் உயிர் வருது, உயிர் வருது, உயிர் வருது. சத்தமா, சத்தமா, சத்தமா வாய் திறந்து கைதட்டி ஆவியில் நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. குடம் உயிரடைகிறது, எண்ணெய் பாத்திரம் உயிரடைகிறது, மாவு கலசம் உயிரடைகிறது. உதாரணம் 3 கவனிங்க. உதாரணம் 3, ஆண்டவர் எசேக்கியேல்ட்ட சொல்றாரு, நீ எழுந்து எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் போய் தீர்க்க தரிசனம் உரை. அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். உரைக்கும்போ அங்கே பார்க்கும்போ அங்கே 3 காரியங்கள் சொல்லியிருக்கு. 1, எலும்புகளால் நிறைந்திருந்தது, அப்போ மிகவும் திரளான எலும்புகள். 2, எலும்புகள் மிகவும் உலர்ந்திருந்தது, அப்போ மிகவும் திரளான எலும்புகள், மிகவும் உலர்ந்த எலும்புகள். 3, எலும்புகள் சிதறியிருந்தது. Many bonds, very dry, very much scattered, வாய்ப்பே இல்லை.
கர்த்தரவனை பார்த்து சொன்னாரு, நீ வாயத்தர என் பிரசன்னத்தை ஊட்ட போற. எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல, நீ வாயத்தர என் பிரசன்னத்தை ஊட்ட போற. தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி தன் வாயை திறந்த பொழுது எலும்புகளுக்குள்ள ஊற்றப்பட்ட அந்த தெய்வத்தினுடைய பிரசன்னம் நேற்றைக்கு வர எலும்புகள் இன்னைக்கு ஒரு சேனையா எழும்பி நிற்க பண்ணினது, இன்னைக்கு ஒரு சேனையா எழும்பி நிற்க பண்ணுகிறது. திருப்பத்தை ஏற்படுத்துகிற தேவ பிரசன்னம். ஒரு நிமிஷம் கைதட்டுங்க, ஒரு நிமிஷம் வாய் தரையுங்க, ஒரு நிமிஷம் ஆவியில் அந்த ரம்முங்க, ஒரு நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. திருப்பத்தை ஏற்படுத்துகிற தேவ பிரசன்னம். எண்ணெய் குடம் உயிரடைந்தது, மாவு கலசம் உயிரடைந்தது, எலும்புகள் உயிர்ப்பிக்கப்பட்டது. நாலாவது உதாரணம், உதாரணம் நாலு, ரோமர் 4:19. சாராளுடைய கருவறை செத்து விட்டது. சாத்தா அந்த கருவறையை காட்டிட்டு சவால் விடுறான், அந்த கர்ப்பத்திலிருந்து இனி ஒரு குழந்தை பிறக்காது. மெடிக்கலி நோ சான்ஸ், சயின்டிஃபிக்கலி நோ சான்ஸ். மருத்துவ மருத்துவமனையின் கூற்றுப்படியும் விஞ்ஞானத்தின்படியும் அந்த கருவறையில் ஒரு பிள்ளை பிறக்காது. கர்த்தர் என்ன சொன்னாரு தெரியுமா? உன் கர்ப்பத்துக்குள்ள என் பிரசன்னத்தை ஊற்ற போறேன். திருப்புமுனை உண்டாகும், திருப்புமுனை உண்டாகும். சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தோ அந்த கருவறைக்குள்ள கர்த்தர் ஒரு விதைய போட்டார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உதாரணம் 5, லாசருவின் கல்லறைக்கு வெளியே வந்து இயேசு நிற்கிறார். நமக்கு தெரியும், காரியம் செத்து விட்டது, காரியம் புழு பிடித்து விட்டது, காரியம் நாறி போய் விட்டது. கல்லறைக்கு வெளியே வந்ததுன்னு இயேசு சொல்றாரு, அந்த கல்லை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுங்க. இந்த ராத்திரி இந்த கூட்டம் முடிவதற்குள்ள சந்தேகத்தை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க, பயத்தை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க, கேள்விக்குரிய கொஞ்சம் மூவ் பண்ணுங்க, அதை கொஞ்சம் புரட்டி தள்ளுங்க. அவர்கள் புரட்டி விட்டார்கள். இயேசு சொன்னாரு, லாசருவே வெளியே வா. உயிர்ப்பிக்கிற தேவ பிரசன்னம், உயிர்ப்பிக்கிற தேவ பிரசன்னம், உயிர்ப்பிக்கிற தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னத்தால் திருப்புமுனை. 5 உதாரணங்களை நான் சொன்னேன் இல்லையா, இந்த 5 உதாரணங்களுமே வாய்ப்பில்லாதவைகள். 6வது ஒரு காரியத்தை சொல்லிட்டு 5 நிமிஷம் நாம ஜெபிக்க போறோம். அது எங்க சொல்லி இருக்கு தெரியுமா? எண்ணாகமத்தின் புஸ்தகத்துல சொல்லி இருக்கு. அது எத்தனை அதிகாரம்? 17வது அதிகாரம். அது எத்தனாவது வசனம்? 7, 8, 9 வசனங்கள். Numbers chapter 17, words number 7, 8, 9. அங்க என்ன சொல்லி இருக்குன்னு பாருங்க. அந்த கோல்களை, அந்த கோல், கோல்னா என்ன தெரியுமா? பாஸ்ட் டென்ஸும் இல்லை, ஃபியூச்சர் டென்ஸும் இல்லை, ஒன்லி பிரசன்ட் டென்ஸ். கடந்த காலம் இல்லை, வேற இல்லை, எதிர்காலம் இல்லை, வளர்ந்த பகுதி இல்லை, ஒன்லி பிரசன்ட் டென்ஸ். ஒரு ஸ்டிக் மட்டும் இருக்கு. ஆட்கள் சொல்லணும், இந்த பிள்ளை, இந்த பிள்ளை விளங்காது, இந்த குடும்பம், இந்த குடும்பம் தேராது, இது இது முடிஞ்சு போச்சு, வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னாரு, வாய்ப்பில்லைன்னு சொன்னதை என்னுடைய சன்னிதானத்துல கொண்டு வை. ஹல்லேலூயா. வாய்ப்பில்லை வழி இல்லைன்னு கொண்டு போய் அதை கொண்டு போட்டிருக்கு. எங்க தெரியுமா? ஒரு ராத்திரி தேவ பிரசன்னத்தில். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, ஒரு ராத்திரி தேவ பிரசன்னத்தில். Tonight in the presence of God, in the ராத்திரி போய் தேவ சமூகத்துல விழு. ஜபிக்க தெரியாதா? கர்த்தருடைய சந்நிதியில போய் கட. வார்த்தைகள் சொல்ல தெரியாதா? தேவனுடைய பாதத்துல போய் விழுந்து கட. அங்க இருந்து பிரசன்னம் ஊறி வருது, அங்க இருந்து ஊறி வருது, அங்க இருந்து ஊறி வருது, அங்க இருந்து வருது வல்லமை. கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து வல்லமை புறப்பட்டு விட்டது. இனி யாரும் வளர்ச்சியை தடுக்க முடியாது. கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அபிஷேகம் புறப்பட்டு விட்டது. இனி யாரும் உன்னை தடுக்க முடியாது. தேவ பிரசன்னம் புறப்பட்டு விட்டது. இனி யாரும் ஒன்னும் செய்ய முடியாது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
உலக மனுஷன் எல்லாம் சொல்றான், அந்த ஊழியமா, அந்த ஊழியை நீ துளர்க்காது, எல்லாம் போச்சு. அந்த குடும்பமா, அந்த குடும்பம் நீ துளர்க்காது, எல்லாம் போச்சு. அந்த பிள்ளையா, அந்த பிள்ளை நீ வாய்ப்பு இல்லை, எல்லாம் போச்சு. ஒரே ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா, தேவ பிரசன்னத்துல கொண்டு வச்சிருக்கிறேன் சகோதரா, உன்னை தேவ சன்னதியில கொண்டு போடு சகோதரி. உள்ளத உள்ளபடி உனக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், நீ உலர்ந்து போயிருக்கலாம், நீ மிகவும் உலர்ந்திருக்கலாம், உனக்கு கடந்த காலமும் எதிர்காலமும் பிரகாசம் இல்லாம இருக்கலாம். தேவ சமூகத்துல உன்னை விட்டு போட முடியுமா? கர்த்தருடைய சமூகத்துல உன்னை கொண்டு வைக்க முடியுமா? பணத்தால முடியாதது தேவ பிரசன்னத்தால முடியும், அறிவால முடியாதது தேவ பிரசன்னத்தால முடியும், விஞ்ஞானத்தால முடியாதது தேவ பிரசன்னத்தால முடியும், உலக மனுஷனால முடியாதது தேவ பிரசன்னத்தால முடியும், ஓ சிந்தையால முடியாதது தேவ பிரசன்னத்தால முடியும். கொஞ்சம் சத்தம் உயர்த்தி அந்நிய பாஷையில ரெண்டு நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு நதி உடைஞ்சு பாய்வதை போல பிரசன்னம் பாயுது, பிரசன்னம் பாயுது, பிரசன்னம் பாயுது. கண்ணை மூடி பிடி, தேவ பிரசன்னம் பாயுது, அது உன் அருகில ஒழுகி வருது. ஏ பயங்கர தேவ பிரசன்னம், பயங்கர தேவ பிரசன்னம். கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க, கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. அது பாயுது, அது பாயுது. அந்தர பந்தர ரியந்தர பந்தர உடந்தர பிரௌட பந்தர ரெந்தல் கபர பல பரபா ரியந்தல் கபர பலபா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவ சன்னதி. சொல்லுங்க, எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவ சன்னதி. ஏன் அந்த கற்பம் உயிரடைஞ்சு தெரியுமா? ஏன் அந்த எலும்புகள் உயிரடைஞ்சு தெரியுமா? ஏன் அந்த கோல் உயிரடைஞ்சு தெரியுமா? ஏன்னா இறங்கி வந்தது எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவ சன்னதி. ஒரே ஒரு காரியம் தான் சொன்னாரு, என் பிரசன்னத்தில் வந்து விழணும், அவ்வளோதான் இல்லையா? என் பிரசன்னத்தில் வந்து விழணும். ஒரு திருப்புமனை எதிர்பார்த்து தானே வந்திருக்கிறீங்க இல்லையா? டிஸ்சாட்டிஸ்ஃபைடு தானே இல்லையா? இப்போ இருக்கிற அனுபவத்தில் கொஞ்சம் கூட முன்னே வரணும்னு விருப்பம் இருக்குது நமக்கு இல்லையா? கொஞ்சம் கூட வளர்ச்சி அடையணும்னு விருப்பம் இருக்கு இல்லையா? பொல்லாத ஆவியின் கையில் இருந்து வெளியே வரணும்னு விருப்பம் இருக்கு இல்லையா? அந்த விருப்பத்தை தேவ சன்னதியில் கொண்டு போடுங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா மவுண்ட் சர்ச்சு, இது வெறும் மவுண்ட் சர்ச் இல்லை, இது எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற கர்த்தருடைய சன்னதி. கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு போட்டார்கள். பாட்டனி படித்த ஒரு டீச்சர்கிட்ட கேட்டால், டீச்சர் சொல்லும், ஒரு வாதுமை மரம் நட்டால் கனி கொடுக்க 18 வருஷம் ஆகும். எத்தனை வருஷம் ஆகும்? 18 வருஷம். ஆனால் மோசே சொல்கிறார், இல்லை ஒரு ராத்திரி போதும், வாதுமை மரத்தின் கம்பை கொண்டு ஒரு ராத்திரி தேவ பிரசன்னத்தில் வச்சா போதும். கர்த்தரின் பிரசன்னத்தில் ஒரு இரவு, கர்த்தரின் பிரசன்னத்தில் ஒரு இரவு, கர்த்தரின் பிரசன்னத்தில் ஒரு இரவு. திருப்புமுனை உண்டாகும் கண்டிப்பாக. கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க மட்டும் முழங்கால் படிடுங்க, அவங்க மட்டும் முழங்கால் படிடுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிரசன்னம் மீண்டும் தரிசனத்தில் தீர்மானத்தில் ஆண்டவரே, சில சில ஆண்டவரே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சில சூழ்நிலைகள், பாடுகள், பிரச்சனைகள் எங்களுக்கு கீழே விழத்தல்ல, எங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையை நீர் கொடுக்கிறதற்காக சில காரியங்களை அனுமதித்து சில காரியங்களை செய்தி. உமக்கு நன்றி. உடைய தேவ பிரசன்னம் எங்களை உயிர்த்ததற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையினால தீர்க்க தரிசனமா எங்களோடு பேசினீங்களப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்.